ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம சேனலில் சப்பாத்தியை நானுக்கு ஷூட் ஆகிற மாதிரியான நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நான்வெஜ் அண்ட் வெஜ் கிரேவிஸ் பார்த்துருப்போம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பொட்டேட்டோ யூஸ் பண்ணி சிம்பிளான வெஜ் குருமா நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு ஒன்லி பொட்டேட்டோ மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் சப்போஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே மசாலா கூட நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் இல்லாமல் ஆலு மட்டும் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணிப்போம். அதுக்கான மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் கோகோனட், ஜிஞ்சர், கார்லிக், க்ரீன் சில்லிஸ் அண்ட் ரெட் சில்லிஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மசாலா பொருட்களான பட்டை, கிராம்பு இதையும் ஆட் பண்ணிப்போம். கூடவே கொஞ்சமாக திக்னஸ்க்காக கேஷ்யூஸ் அண்ட் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய பேஸ்ட் சூப்பராக ரெடி ஆயாச்சு. அடுத்ததான் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான இந்த மசாலா கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி டைலூட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம குக்கரில் இதெல்லாமே ஆட் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுப்போம். குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆனியன், கருவேப்பிலை தழை இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். ப்ளஸ் டொமேட்டோ, ஒரே ஒரு குட்டி டொமேட்டோ போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய கிரேவி நல்லா ஒயிட் கலரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டொமேட்டோஸ் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய டெக்ஸ்சர் எல்லாமே மாறிடும். அதனால் ஒரு குட்டி டொமேட்டோ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்மளுடைய பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இந்த கிரேவியில் நம்ம வேறு எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் எதுவும் இல்லை, மசாலா பொடிகளெல்லாம் எதுவும் கிடையாது, கிரவுண்ட் மசாலா எதுவும் இல்லை. ஒன்லி பட்டை கிராம்பு சின்ன சின்ன பீசஸ் மட்டும் போட்டுக்கோம். ப்ளஸ் கூடவே நம்ம வந்து சில்லி பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணல, நம்ம க்ரீன் சில்லிஸ் அண்ட் ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக நமக்கு இன்னும் ஸ்பைசஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சில்லி பவுடர் இல்லை கரம் மசாலா இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான பொட்டேட்டோ கிரேவியாக செஞ்சுட்ருக்கேன். ஸோ ஆயில் நல்லா இந்த பொட்டேட்டோலாம் ஃப்ரை ஆகணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. அதனால் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். போதுமான அளவு தண்ணி கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நம்ம வாட்டர் அளவாக ஆட் பண்ணாலே சரியாக இருக்கும், ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம். அப்போ நமக்கு சப்பாத்திக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ இதாக இருக்காது, அதுக்காக கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக தேவையான அளவு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் அப்படி கொதிக்க விடுவோம். அப்போ கொஞ்சம் இந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணால் போதும். ஸோ அடுத்ததாக ஹாஃப் டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிப்போம். அண்ட் தென் ஒன் பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நமக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போவே நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணோன்னா அது அப்படியே பொங்கி வந்துடும். ஸோ எல்லாத்தையுமே இந்த ஸ்ப்ளிட் ஆகாத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம லிட் போட்டோம் அப்படின்னா நமக்கு கொதிச்சு வெளியில் வராது. குக்கர் விசில் வரும்பொழுது நம்ம சுற்றிலையும் தெரிக்காமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணலாம். லைட்டாக கொதி வந்தாச்சு, இப்போ நம்ம லிட் போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு விசில் வச்சுக்கலாம். ஒன் ஆர் டூ விசில்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கிரேவி சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த கிரேவி நம்ம சப்பாத்தி நான் இதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இதே மாதிரி இன்னும் நிறைய வெஜ் அண்ட் நான்வெஜ் சைட் டிஷஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.